ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் சூப்பரான நாட்டு கெண்டை மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிலோ நான் கெண்டை மீனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பும் லெமனும் சேர்த்து கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு மீனை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் ஒரு மிக்சர் ஜாரில் நான் 4 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். 1¼ ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 தக்காளி 1/2 வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை இந்த மீனோட கலந்து விட்டுருங்க. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த மீனில் ஏறி வறுவல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இதை 1 முறை நான் இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு மீனை வறுத்து எடுத்துடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீனை போட்டிருக்கேன். மீன் 1 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டு கெண்டை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.